வணக்கம். நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் திருக்குறள் பற்றின பதிவை தான் பார்க்க போகிறோம். 11 வகுப்பில் இருக்கக்கூடிய திருக்குறள். திருக்குறள் என்பது உலக பொதுமறையாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த நூலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நூல் வெளியில் நிறைய செய்திகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி திருக்குறள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்போது, திருக்குறள் குறள் அப்படின்னு பிரிக்கலாம். திரு என்பது செல்வம், மேன்மை, உயர்வு என பல பொருள் தரக்கூடியது. இங்கே உயர்வு கருதி திரு என்றும், குறள் என்பது இரண்டு அடிகளை கொண்ட குறள் வெண்பாக்களை குறிக்கக்கூடியதாகவும் இருக்குது. திருக்குறளை பற்றியும் அவர் ஆசிரியர் பற்றின செய்திகளை பற்றியும் நாம் முதல்ல தெரிஞ்சுக்குவோம். திருக்குறள் என்பது உலக பொதுமறை என போற்றப்படக்கூடிய தமிழ் இலக்கிய நூல்களில் முதன்மையான நூலாக கருதப்படுது. இது உலக மக்கள் அனைவரும் வாழக்கூடிய முறைகளை எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைந்த நூலாக திருக்குறள் இருக்குது. இது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்குது. 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்போது 18 நூல்கள் அடங்கியது. இது முழுக்க முழுக்க எதை பற்றி சொல்லுனா, நீதியை பற்றியும் அறத்தை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கக்கூடியது. இந்த திருக்குறள் 1330 குறட்பாக்களை கொண்டது, 133 அதிகாரங்களை கொண்டதாக இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு 10 பாக்கள் குறட்பாக்கள் வீதம், 1330 குறட்பாக்கள். திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் இருக்குது, திருக்குறளுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. இப்போ நம்ம திருக்குறளுடைய வேறு பெயர்கள் பார்க்கும்போது, உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்திர வேதம், தெய்வ நூல் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் திருக்குறளுக்கு இருக்குது. இந்த பாடல் அனைத்தும் குறள் வெண்பாக்களால் ஆனது. வெண்பா என்ற பாவகையால் ஆனது. குறள் வெண்பானா மேலே 4 சீரும் கீழே 3 சீரும் உடையது தான் குறள் வெண்பா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இது 7 சீர்கள்லே பார்த்தீங்கன்னா வாழ்வியல் நெறிகளை முழுமையாக பேசக்கூடிய ஒரு நூலாக, உலக மொழிகள் பலவற்றிலும், பல மொழிகள்லையும், கிரேக்கம், லத்தீன், ஆங்கிலம் போன்ற பல மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகவும் நம்ம திருக்குறளானது இருக்குது. திருக்குறளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருடைய ஆயிரக்கணக்கான உரைகள் இருக்குது. ஆனால் பதின்மர் உரை தான் சிறப்பான உரையாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கு. பரிமேலழகர், மடக்குடவர், காளிங்கர், பருதி, பரிபெருமாள், தருமர், தாமத்தர், நச்சர், திருமலையார், மல்லர் போன்ற 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. இந்த 10 பேருடைய உரையில் பரிமேலழகருடைய உரை வந்து ரொம்ப சிறப்பான உரையாக இருக்குது. திருக்குறளினுடைய சிறப்பை விளக்கக்கூடிய வகையில் அமைஞ்ச நூல் தான் எதுன்னா திருவள்ளுவ மாலை. இதையும் பல புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. இது பல புலவர்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பார்க்கும்பொழுது, தேவர், நாயனார், தெய்வ புலவர், சென்னாப்பூதர், பெரும் நாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானு பங்கி, முதற் பாவலர் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் இருக்குது. திருவள்ளுவரை பற்றின முழுமையான செய்திகள் வந்து நமக்கு கிடைக்கல. அவருடைய காலத்தை வரையறுக்கும் பொழுது கிபியில் சொன்னால் 2ஆம் நூற்றாண்டு, கிமுவில் சொல்லும் பொழுது 31ஆம் நூற்றாண்டு அப்படின்ற பதிவு மட்டும் நமக்கு கிடைக்குது. இதுக்கு அடுத்ததாக இந்த திருக்குறளுடைய வைப்பு முறைகளை பற்றியும், அதனுடைய 3 பால், அதனுடைய அதிகாரங்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதை வந்து தேர்வுக்குரிய 1 மதிப்பெண் வினாக்களில் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது. அறவழியில் பொருள் சம்பாதிச்சு இன்பமாக வாழணுன்றதை சொல்லக்கூடியது தான் இந்த திருக்குறள். அறத்துப்பால் அப்படின்னு பார்க்கும்பொழுது 38 அதிகாரம். இதை வந்து 4 இயல்களாக பிரிச்சிருக்கிறாங்க. பாயிரவியலில் 4 அதிகாரம் இருக்குது. பாயிரம் என்பது நூலுக்கு முகம் போல பொதுவாக அமைந்த சிறப்பு செய்திகளையும் பொது செய்திகளையும் சொல்லக்கூடியது. திருக்குறளை பற்றி முழுமையான சொல்லக்கூடியது. இது 4 அதிகாரம் இருக்குது. இல்லறவியல், இல்லறத்தில் வாழக்கூடியவங்க எப்படி வாழணுன்ற முறையை பற்றி சொல்லக்கூடியது 20 அதிகாரம். துறவரவியல், முனிவர்களை பற்றி, துறவு வாழ்க்கை மேற்கொள்ளக்கூடியவங்களை பற்றி சொல்லக்கூடியது 13 அதிகாரம். ஊழியல் என்பது நாம் முற்பிறவியில் செய்த நன்மை தீமைகளை பொறுத்து நம் வாழ்க்கை அமையும்ன்றதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஊழியல். இது ஒரு அதிகாரத்தை கொண்ட 10 குறள் அடங்கிய பகுதி. பொருட்பால் அப்படின்னு சொல்லும் பொழுது 70, ஏன்னா பொருள் சம்பாதிக்கிறதுக்கு தான் அதிகமான அதிகாரங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. இதில் வந்து 3 இயல்கள் இருக்குது. அரசியல்னால்
அவருடைய காலகட்டத்தில் வந்து இந்த மன்னராட்சி முறையெல்லாம் இருந்துச்சுங்க. அவங்கள பற்றி அரசியல் அப்படின்னா அரசியல் நடத்தக்கூடியவங்க எப்படி வாழணும், அமைச்சியல் அப்படின்னு சொல்லும்போது அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க வாழக்கூடிய நெறிமுறைகள், ஒழிபியல் என்றது இதில் விடப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடியது, சொல்லாமல் விடப்பட்டதை சொல்லக்கூடியது தான் ஒழிபியல். 13 அதிகாரங்கள், அரசியல் 25 அதிகாரம், அமைச்சியல் 32 அதிகாரம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எது எதுக்கெல்லாம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்பாங்க, அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் இருக்குது, அது மாதிரிலாம் வினாக்கள் வரும். இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இன்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது. தமிழர்கள் வந்து வாழ்க்கையை வந்து இரண்டாக பிரித்து வச்சாங்க, களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை. இதுதான் களவியல் 7 அதிகாரம், கற்பியல் 18 அதிகாரம். களவு என்பது திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கை, கற்பு என்பது திருமணத்துக்கு பின்பு வாழக்கூடிய வாழ்க்கை. 18 அதிகாரங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல குறட்பாக்களில் இருந்து, அதாவது பல அதிகாரங்களில் இருந்து நமக்கு பல குறட்பாக்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடக்கமுடைமை, எப்படி நம்ம வாழக்கூடிய முறைகளை அடங்கி வாழக்கூடிய முறையை சொல்லக்கூடியது தான் இது. அதாவது ஆசிரியர் குறிப்பெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் இல்லை, அதில் நம்ம ஏற்கனவே தெரிந்த பகுதிகள் தான். இன்னும் குறட்பாக்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான குறட்பாக்கள் தான். நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. தொடர்ந்து நமக்கு இந்த 3 குறளுமே பார்த்திங்கன்னா மனப்பட குறளாக இருக்குது. இந்த திருக்குறளை வந்து பதிவை வந்து நான் 2 பதிவுகளாக கொடுக்குறேன். இப்போது இந்த அடக்குமுறையில் முதல் குறள் பார்த்திங்கன்னா, நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது அப்படின்னு சொல்கிறேன். தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடாமல் இருக்கக்கூடிய ஒருவனுடைய அந்த நிலை தோற்றத்தை எதோடு ஒப்பிடுறார் அப்படின்னும் பொழுது, மலையுடைய மாண்பை காட்டிலும் மலையுடைய சிறப்பை காட்டிலும் ரொம்ப உயர்வானது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தன்னுடைய நேர் வழியில், தன்னுடைய வழியிலிருந்து, தன்னுடைய நெறியிலிருந்து மாறுபடாமல் இருப்பவனுடைய உயர்ந்த குணங்கள் மலையோடு இங்கே ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. மலையை காட்டியும் உயர்வானதுன்னு ஒரு படி மேலேயே உயர்த்தி சொல்லியிருக்கிறாரு இந்த குறளில். கடுத்தது, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இப்போ யாராக இருந்தாலும் தன்னுடைய நாவை அடக்கி ஆள வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஐம்புலன்களில் நம்ம எதை அடக்கி ஆளலனாலும் பரவாயில்லை, முக்கியமாக நம்முடைய நாவை நாம் என்ன செய்யணும், அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்கிறார். இல்லைனா சொற்குற்றங்கள் ஏற்பட்டு நம்ம என்ன துன்பப்பட நேரிடும் அப்படின்றது தான் இங்கே மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு. எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் தன்னுடைய நாவை என்ன பண்ணணும், அடக்கி ஆளணும். அப்படி இல்லைனா சோகாப்பர் அப்படின்னா சொற்குற்றம் ஏற்பட்டு, சொல் இழுக்கு, சொற்களால் இழுக்கு ஏற்பட்டு துன்பப்பட நேரிடும் அப்படின்றத சொல்கிறார். இங்கே பாருங்கள், கடுத்தது நல்லா தெரிஞ்ச குறள் தான், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இங்கே வேற்றுமை அணி வந்து நமக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல்ல குறளுடைய பொருளை சொல்லிட்டு நான் உங்களுக்கு அணியை பற்றின விளக்கங்களையும் நான் சொல்கிறேன். தீயினால் சுட்டப்புண், அதாவது நம்மளுடைய நெருப்பினால் ஏற்படக்கூடிய காயம் வந்து என்ன ஆயிடுனா மனதுக்குள்ளே இருக்காது, ஆனால் வெளியே மட்டும் வடு மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் நாவினால் பிறர் வந்து நம்மை தவறான சொற்களால் நம்மளை பேசும் பொழுது அந்த சொற்களுடைய அந்த வழியானது நமக்கு வெளியே தெரியாது, ஆனால் அது வந்து மனதிற்குள்ளே வந்து ஆறாத ஒரு வடுவாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ தீயினால் சுட்டப்புண்ணு ஆறிடும், ஆனால் நாவினால் ஒரு வார்த்தை நம்ம தீய சொற்களை சொன்னால் அந்த சொற்களானது நம் இறக்கும் வரையில் மாறாதுன்ற பொருண்மையில் தான் இது இருக்குது. வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டு பொருளை எடுத்துக்கிட்டு, ரெண்டு பொருளில் இருக்கக்கூடிய ஒப்புமையை முதல்ல சொல்லிட்டு பிறகு அதை வேறுபடுத்தி காட்டுறது தான் நம்ம வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்னது ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது, தீயினால் சுடுதல், நாவினால் சுடுதல், ரெண்டுமே சுடுதல் சுடுதல் அப்படின்றது சுடுதல் என்ற நிலையில் ஒப்புமையை சொல்லிட்டாங்க. இதற்கு அடுத்ததாக என்னென்னா இதை வேறுபடுத்துகிறாங்க, தீயினால் சுட்டால் உடனே ஆறிடும், ஆனால் நாவினால் சுட்டால் அது ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்துகிறாங்க இல்லையா, இதை தான் வேற்றுமை அணி. இதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம், அணி விளக்கம் இப்போ சொல்லியாச்சிங்களா, அதுக்கு அடுத்து எடுத்துக்காட்டு குறளை எழுதணும், எடுத்துக்காட்டுடைய பொருள் எழுதுனா இந்த அணி நமக்கு முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்தது ஒப்புரவு அறிதல், அனைத்து உயிர்களையும் ஒத்து அறிதல் தான் பற்றி பார்க்க போகிறோம். தாளாட்சி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இந்த தாளாட்சி அப்படின்றது
வேளாண்மை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம விவசாயம் பற்றி நம்ம நினைக்க வேணா, இங்கே முயற்சி என்ற சொல்லை தான் இங்கே கையாண்டிருக்கிறார். அப்போ நம்ம விடாமுயற்சியோடு நாம் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய தாலாற்றினா, விடாமுயற்சியோடு நாம் உருவாக்கிய பொருளெல்லாம் தகுதியானவங்களுக்கு நாம் உதவி செய்வதற்காக தான் அப்படின்றத குறிப்பிடுறார். அப்போ நாம் செய்யக்கூடிய உதவி தகுதி உடையவங்களுக்கு போய் சேரணும்ன்ற நிலையில் இந்த குறளானது அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது, ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்தறிவான் அப்படின்னா எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல எண்ணக்கூடியபவன் தான் உலகத்தில் உயிரோடு வாழ்வதற்கு சமம். மற்றவங்க எல்லாருமே இறந்தவர்களுள் ஒருவராக கருதப்படுபவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த குரலில் சொல்கிறார். அதாவது ஒத்தறிவான்னா எல்லா உயிர்களையும் ஒன்றாக கருதக்கூடியவங்க யாராக இருப்பாங்கன்னா உயர்ந்தவர்கள், சான்றோர்கள். அவர்களுடைய நெறியில் நம்ம வாழணும் அப்படின்றது தான் நமக்கு இங்கே உரை பொருளாக கொடுத்துருக்குறாங்க. அப்படி நமக்கு வாழ தெரியலனா, எல்லா உயிரும் உயிராக மதிக்க தெரியலன்னா நம்ம இறந்தவர்களில் ஒருவராக கருதப்படுவோம்னு சொல்கிறார். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி. இது பார்த்திங்கன்னா உவமை அணி, இந்த உவமை அணி வேற்றுமை அணி அப்படிலாம் பார்த்திங்கன்னா தேர்வுகளில் வரக்கூடியது, ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். புரிஞ்சிக்கிட்டாலே இதுக்கு நீங்கள் அழகாக தெளிவான ஒரு விளக்கத்தை இங்கே கொடுக்க முடியும். வாங்க உவமை அணிக்குரிய விளக்கத்தையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி குறளுடைய பொருளை பார்த்துடலாம். இந்த மருந்து மரம் எப்படி தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களையும் பிறருக்கு தருதோ, பிறருக்கு தந்து நோயை குணப்படுத்துது. பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரத்தை எடுத்துக்கலாம், அதனுடைய இலைகள், அதனுடைய பூ, அதனுடைய காய் பட்டைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வகையில் மருந்து பொருளாக நமக்கு பயன்படக்கூடியது. அதுபோல் நல்லவங்க கிட்ட பெருந்தகையாளன்னா நல்லவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் எப்படி மருந்து மரம் அத்துணை பாகங்களையும் பிறருக்கு பயனுள்ளதாக தருதோ, அதே போல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் பிறருக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும்ன்ற நிலையில் அந்த குரல் அமைச்சிருக்கிறாரு. இங்கே பாருங்கள், மருந்தாகி தப்பா மரம் அப்படின்றது வந்து இங்கே வந்து உவமை, உலகறிஞ்ச விஷயம். மருந்து மரம் எல்லா பொருளையும் பிறருக்கு தானமாக தரக்கூடியது, தன்னையே தரக்கூடியது இந்த மருந்து மரம். இப்போ இது உவமை, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அற்றால் என்பது உவமையையும் உவமையத்தையும் இணைக்கக்கூடிய உவம உருபு வெளிப்படையாக இங்கே வந்திருக்கு. செல்வம் பெருந்தகையான் கண்படின். அப்போ மருந்து மரத்தை போன்றது தான் எது, நல்லவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வம். இது உவமேயம். இதை வந்து அணி விளக்கமாக நம்ம எழுதணும், உவமை அணி விளக்கமாக. கடுத்தது எடுத்துக்காட்டு அப்படின்போது இந்த குறளையே எழுதிடலாம். இதனுடைய பொருளை எழுதணுன்னா நமக்கு இந்த உவமை அணி முடிஞ்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உவமை தனியாக எடுத்து எழுதணும், உவமை உருப்பு தனியாக எடுத்து எழுதணும், உவமேயம் வந்து தனியாக எடுத்து எழுதணும். மருந்தாக்கி தப்பா மரத்தற்றால் உவமை, மருந்தாக்கி தப்பா மரம் வரிக்கலந்தா உவமை, அற்றால் என்றது உவமை உருப்பு, செல்வம் பெருந்தகையான் கண்படின்றது உவமேயம். புகழ் பற்றி சொல்கிறாரு. எப்படி நம்ம புகழோட வாழணும் அப்படின்றத பாருங்கள். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றா உலகம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு இணையாக வேறு எதையும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ இணையில்லாதது இந்த உலகம். அப்போ இந்த இணையற்ற இந்த உயர்ந்த புகழை போல, அப்போ இந்த உலகத்துக்கு இணையானது எது அப்படின்னா இந்த புகழ். புகழுக்கும் பார்த்திங்கன்னா இணை கிடையாது. அப்போ இந்த புகழை போல் உலகத்தில் ஒப்பற்ற, அதாவது இதுக்கு நிகரானதுன்ட்டு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. இந்த புகழ் வந்து பணத்தாலேயோ சிறப்புகளாலேயோ வருமானா கிடையாது. நம் செய்யக்கூடிய நல்ல பண்புகளால் நமக்கு இந்த புகழானது கிடைக்கக்கூடியது. அப்போ இந்த உலகத்துக்கு இணையான இந்த புகழை போன்று இந்த உலகத்தில் உயர்வானது வேறொன்றும் இல்லை. அப்போ அந்த புகழை நம்ம எப்படி சேகரிக்கணும், உருவாக்கணுன்றத நமக்கு வந்து இங்கே சொல்லித்தர விதமாக இருக்குது. உயர்ந்த பண்புகளால் தான் இந்த புகழானது வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்கிறார். தோன்றின் அப்படின்னு சொல்லும்பொழுது பிறர் முன்னாடி நாம் ஒரு தோற்றத்தை நம்ம அறிமுகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நல்ல விதமான நல்ல பண்புகளோடு நாம் அவர்கள் முன்னாடி வந்து தோன்றணும். அப்படி இல்லைன்னா அவர்கள் முன்னாடி நாம் தோன்றாமல் இருக்கிறது, அவர்களை நாம் பார்க்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்ற பொறுமையில இங்கே கொடுத்துருக்கிறாரு. இதுவும் வந்து மனப்படக்குரல். அப்போ தோன்றினால் நம் புகழ் தரக்கூடிய நல்ல பண்புகளோடு பிறரிடம் நம்ம அடையாளப்படுத்தணும்னா நல்ல பண்புகளோடு நம்ம அடையாளப்படுத்தணும். இல்லைன்னா அவர்களிடம் நம்ம அடையாளப்படுத்தாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. வசையொழிய வாழ்வாரே வாழ்வர், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். வசை அப்படின்றது வந்து பழி பாவம். இப்போ பழி பாவம் இல்லாத வாழறவங்க தான் இந்த உலகத்தில் நிலையாக வாழக்கூடியவங்க. இதுதான் இந்த மூணு சீருடைய பொருள்.
இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர். இசை அப்படின்னா புகழ். அப்போ அந்த புகழை ஒழிச்சிட்டு ஒருத்தவங்க வாழறாங்கன்னா, தங்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை ஒழிச்சிட்டு வாழறாங்கன்னா, அவங்க வாழாதவங்களுக்கு சமம். அவங்க வாழ்ந்தாலும் வாழலைனாலும் அதனால் எந்த ஒரு பொருளும் இல்லைன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த நிலையில இங்கே சொல்லியிருக்கிறாரு. இதுவும் மனப்படக்குரல். அதுக்கு அடுத்ததா தவம் பற்றி பார்க்க போகிறோம். கடுமையான தவம் மேற்கொள்ளக்கூடிய முனிவர்களுடைய நிலைகளை பற்றி தான் இங்கே சொல்ல வராரு. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விரும்பியதை விரும்பியவாறே நம்மளால் பெற முடியும். அப்போ நம்ம தவத்தையும் என்ன பண்ணணும், வேண்டி முயன்று பெறலாம். ஏன் தவத்தை, தவத்தின் மூலமாக நம் ஐம்புலன்களை அடக்க முடியும். மெய்ஞானத்தை இறைவனுடைய ஞான ஒளியை நம்மளால் பெற முடியும். அப்போ அனைத்தையும் பெற முடியும் என்ற சூழலில் நம்ம தவத்தையும் வேண்டி என்ன பண்ணலாம், பெறலாம் அப்படின்றத இந்த குரலில் சொல்கிறாரு. இங்கே வந்து ஓமை அணிக்குரிய குரட்பா தான் இதுவும். சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிருப்பவர்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்னென்னா, ரெண்டு பொருள் எப்போவுமே ஓமை அப்படின்னாலே உலகறிந்த பொருளை சொல்லி வேறொரு பொருளை நாம் அறிய வேண்டிய பொருளை விளக்கிறது தான் ஓமை அணி இல்லைங்களா. இங்கே பாருங்கள், சுடச்சுடரும் பொன் போல் அப்படின்னா, தங்கத்தை எந்த அளவுக்கு நாம் நெருப்பில் இட்டு சுடு, அதாவது நெருப்பில் காய்ச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த தங்கத்தை வந்து நினைத்த வடிவத்தில் நம்மளால் மாற்ற முடியும். அது ஒளி தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதுபோல தான் தவம் இருப்பவர்கள் வந்து துன்பம் வருத்த வருத்ததான் அவர்கள் உயர்வான இறைஞானமாகிய மெய்ஞானத்தை பெற்று வளர முடியும், ஒளிர முடியும் என்ற நிலையில தான் ரெண்டுத்தையும். அப்போ வருத்தம் ஒன்று வருகிறது என்றால் அதன் மூலமாக தான் நாம் ஒரு சிறப்பை அடைய முடியும் அப்படின்றது தான் இந்த குரலில் அழகாக சொல்லியிருக்காரு. இங்கேயும் பாருங்கள், சுடச்சுடரும் பொன் அப்படின்றது வந்து உவமை, போல் அப்படின்றது உவம உருபு, ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிருப்பவர்க்குன்றது உவமேயம். அப்போ முனிவர்கள் தவம் மேற்கொள்கிறாங்கன்னா அவங்க அடையக்கூடிய துன்பம்ன்றது அதன் மூலம் ஒரு நன்மையை கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ற உவமேயத்தை விளக்கிறதுக்கு இங்கே உவமையை சொல்கிறாரு. சுடச்சுடரும் தங்கத்தை சுட சுடதான் ஒளிவீசுன்ற உவமையை குறிப்பிடுறாரு. இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயனுள்ள வகையில் நிறைய மனப்பட குரல்கள் பார்த்தோம். நான்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல்களை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.